ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரவுனக்ஸ் கிச்சன். இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவி ரெசிபி ஒரு யூனிக்கான மெத்தடில் தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். டெஃபினட்டாக உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்கும். என்ன அப்படி ஒரு யூனிக்கான மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா? வாங்க நம்மளோட ரெசிபிக்குள்ளே நம்ம போகலாம். கிரேவி செய்கிறதுக்காக 1/2 kg மட்டன் அண்ட் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்மளோட அடுப்பை பற்ற வச்சுட்டு பேனை ஹீட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1/2 kg மட்டனை வந்து சேர்த்துக்கோங்க. மேக் ஷுர் எந்த விதமான தண்ணியும் இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிட்டு மட்டனை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மேலேயே வந்து நம்ம 2 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துப்போம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 25 கிராம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் தனியா பொடி, கூடவே வந்து 4 டீஸ்பூன் வந்து நம்ம சிவப்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துப்போம். இப்போது நல்ல ஃப்ளேவர்ஸ் வந்து இது கொண்டு வரும் மசாலாஸ். 5 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணலாம். இந்த மசாலாஸில் வந்து நல்லா ஜூஸ் இறங்கும். இப்போது ஓப்பன் பண்ணிடுங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. என்ன இந்த சமையல் வந்து வதக்கிட்டு நம்ம வந்து செய்யலை அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளுங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு அப்படி மூடி வச்சு குக் பண்ணாலே போதும், நம்மளோட மட்டன் கிரேவி வந்து தயாராகிடும். 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் வந்து நல்லா வந்து மசாலாஸும் அதுவும் மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், எண்ணெய் தனியாகவும் கிரேவி தனியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரேவி திக்காக இருக்கணுன்னா தண்ணி ஊற்றுறதை கூட தவிர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கர் இருந்தால் கூட எல்லாமே மொத்தமாக போட்டுட்டு நீங்கள் 1 விசில் 2 விசிலுக்கு வச்சு நீங்கள் எடுத்துடலாம். கறியோட ஹார்ட்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ நம்மளோட மட்டன் கிரேவி வந்து அடுத்த 1-10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து இப்போ பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை வந்து மேலே தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோ நறுமணமாக இருக்கும். இந்த கிரேவி வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஹாட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு சுட சோரோடு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கனாலே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சூடான சோறில் வந்து இந்த மாதிரி ஸ்பைஸியான கிரேவி நம்ம போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரவுனக் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வெரைட்டியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.